அம்மா ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது போய், இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற போய், உமக்கு கண்டிப்பா பேரம்தான் பிறக்க போறா. அவனால நீ எங்கயோ போறீங்க பேரம் பிறக்க போறா. இந்த பேருக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவரு. எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவரு, அந்த பேரை என் பேருக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய், என் பேர்ல பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல, கால வளையில தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சா, எங்களுக்கு பேரம் பிறக்க போற. அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சா, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர்வீடு, அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரம் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா, பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். ஒரு போன் பண்ண போதுல 20 லட்சம் இருப்பாரு. மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தி பேசறேன்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ, யாரு சம்பந்தி? மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சமில்ல நல்லா இருக்கா? என்னது சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னது பஞ்சுமில்லு பத்தி அடிச்சு சேர்த்து விட்டாரா? பாவி மனுஷா, பஞ்சுல பணத்தை போடாதே, இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னதே கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சுல போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க, மறுபடியும் எங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான், எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா, கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா சட்டை பாத்தியா, அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா, அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி, ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவ கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையிலதான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன், ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னுதான். அடியே, இங்க தாண்டி சலோர் சலோருங்குது, அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட, நீங்க வேற, கதவு யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ, உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களை இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல, நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லீங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க. காரியம் முடியற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க, இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும், மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி, இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு குடல உருவிடுவோம், வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். எங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க, இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்படி போடுவேன். ஏய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம் போலாம், மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சியாட்டி கூப்பிடுறேன், அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான், அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அவர் பேச்சை கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்துரு.
ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணன் வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மால மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கங்கறா. நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்காம போயா காலங்காத்தால. என்னமாமா, மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு. நான் போய் அடிச்சு தட்டே. இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தருமலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பாத்துட்டானுங்களப்பா. ஆமா, உன் பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேக்கலாமே. வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? என்ன தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேர்தான். இது பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்ய விட மாட்டேன். மனசு உடஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும்? செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லனா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்த அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய? அவன் உடல உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கறமா. வரோங்க. என்னமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க. நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏ தர்மலிங்க, மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்க? நான் இல்லங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போறோம். இந்த பக்கம் போறோம். டேய் ஓடினோம். நாளைக்கு இங்க எங்காச்சு பார்த்தேன் உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். சார் சொல்றாருல்ல, லாரியாவது முடிச்சு போயிரும். ஓடியா போயிரும். இந்திரா இந்திரா இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா. மீனாட்சி இந்த வீட்டு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்டதான் குடுத்திருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? நான் இப்ப உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலை செச்சு தப்பா ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் புறப்பட்டோம். அதுக்குள்ள இதோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு போமா? கூட்டிட்டு போமா? வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. தீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா வசதியா இருக்க. இப்ப பாட்டுங்க, அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. பெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட. என்னது பால்காரன் ஐடியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவில பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ளதில் இருப்பேன். அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி,
யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. டோசிகார் அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லீங்களா? கால மேல போட்டுங்க, இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம் சொல்லிக்க, இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன். ஒரு வாரம் தங்கி ரெஸ்ட் எடுத்து போகணும். சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா, இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் இந்த ஏற்பாடு. செருப்ப கட்டி 4 போடு போட்டு வேலை வாங்குறது துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. வாங்கடி. என்ன பண்றேன்னு பாரு. கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. வீடுக்கா கெருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். செல்லா கண்ணு, ஸ்டெல்லு, இன்னும் கொஞ்சம் இருங்க, வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஸ்டெல்லு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ, அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஒரே ஒரு முறை அந்த சிரிப்பு சிரி. இந்த புன்னகை என்ன விலை? உன் இதயம் சொன்ன விலை. பை பை. கோ பை. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. என்ன மம்மிக்கு? பா, இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாட்டா மம்மி. டாட்டா ஸ்டெல்லா. டாட்டா. டாட்டா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. பை பை. அய்யோ, பாரு நாய, மச்சா உன்னை கடிச்சிருவேன்.
என் புருஷனுக்கு இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். வந்த வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்த என்னடி இது போடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத, நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதைய இந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சுடுங்க. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா, ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ். சித்தப்பா சித்தப்பா, ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில குடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம? அபிராமி லாஜி ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்கேன்னு உடனே வரவும் இப்படிக்கு ஸ்டெல்லா. ஐயோ, இதை கொண்டு போய் உள்ள வை. அரம்பம் 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 பேரின்பம். என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே ஒரு உண்மைய மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. முன்னாடி போறேன், இங்க இருந்தா அடிப்பா, கைய தூக்க விடாம அடிச்சிட்டாளே.